வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற சங்கு வந்து வலம்புரி. இந்த வலம்புரி வந்து மூணு சங்கு வச்சுருக்கேன். இந்த மூணு சங்குமே எப்படி எப்படி ஒவ்வொரு சங்கு வருதுங்கிறத பற்றி விளக்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே ஒரு வலம்புரி சங்கை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வலம்புரி சங்கு ஒரு சங்கை வந்து எப்படி எப்படி என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வார்த்தை சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த சங்கு எப்படி வருதுன்னா, கடலிலிருந்து வரும்போது இந்த சங்கு வந்து இயற்கையாக வர்ற கலர் இது தான், இந்த கலர் தான், இந்த கலர் தான் இயற்கையாக வர்றது. ரெண்டாவது அதை ஆசிட் போட்டு முக்கிறது இந்த ஒயிட் கலர். மூணாவது அந்த சங்கை வந்து மிஷினில் போட்டு பஃப் பண்ணுறது, பஃப்னா கிரைண்டிங் பண்ணுறது. அப்படி கிரைண்டிங் பண்ணும்போது என்ன ஆயிரும், அந்த சங்கு வந்து பாலிஷ் ஆயிரும். இது எல்லாமே கடலிலிருந்து நேச்சுரலாக வர்றது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி வராது. இயற்கையாக வர்ற சங்கு வந்து உங்களுக்கு அந்த பிங்க் கலர் ஷேடில் இருக்குல்ல, இந்த சங்கு மட்டும்தான் இயற்கையாக வர்ற சங்கு. அதை அந்த என்ன பாருங்கள், நல்லா பாருங்கள், அதில் வந்து வர வரையாக இருக்கும். இந்த வர வரையாக இருக்கிற சங்கு தான் நேச்சுரல் கலர். ரெண்டாவது அதை ஆசிட்டில் போட்டு முக்கிறது, முக்கிட்டால் இந்த அந்த கலர்லாம் போயிடும். மூணாவது அதை வந்து பஃப் பண்ணி எடுக்கிறது. ஆனால் இந்த மூணு சங்குமே ஒரிஜினல். மூணு சங்குலையுமே எந்த ஒரு டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் சங்கில் டூப்ளிகேட் வராது. ஆனால் இயற்கையாக வர்ற சங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஆசிட் போட்டு அதை ஒர்க் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பிடிக்குங்கிறதுக்காக தயார் பண்ணுற சங்கு. எல்லா சார், ஒரு சில பேர் நேச்சுரல் விரும்புவாங்க, ஒரு சில பேர் ஒயிட்டு தான் விரும்புவாங்க, ஒரு சில பேர் பால் சங்கு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தான் சங்கு இருக்குது. சங்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டு பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி சங்கு இதில் மூணில் எந்த சங்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கலப்படாமல் எதுவுமே இல்லை. ஏதாவது சந்தேகமாக கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.